நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தலைபேசி டிப்போ ஷூட்டிங் 1 மந்த்தாகவே டெல்லியில் நடந்துட்டு இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இப்போ அந்த ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, எல்லாரும் சென்னைக்கு வந்திருக்காங்க. தளபதி சென்னைக்கு வந்த உடனே தலைபேசி டிப்போ ப்ரொடியூசர் ஜேவியர் பிரிட்டோ போய் தளபதியை மீட் பண்ணியிருக்காரு. அந்த மீட்டிங் எதுக்குன்னா, டெல்லி ஷெட்யூல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு, அண்ட் படமும் நினைச்சதை விட நல்லா வந்துட்டுருங்கிற ஒரு சந்தோஷத்தில் போய் மீட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் இருக்க தளபதி லுக் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா இதுதான் ப்ராப்பரான தளபதி டிப்போவில் விஜயோட லுக். தென் தளபதி தன்னோட போர்ஷன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டாரு, பட் தளபதி ஸ்டீவோ டீம் இன்னைக்கு தான் வந்து இறங்குறாங்க. பிகாஸ் அதர் ஆக்டர்ஸை வச்சு கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் எடுக்க வேண்டியிருந்ததால இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினவுடனே சாந்தனு தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாந்தனு அண்ட் 64 டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் 64 டைலாக் எழுதிட்டு இருக்கிற ரத்னகுமார். ஓகே, நெக்ஸ்ட் ஷெடியூல் எங்கே எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா December 1 கர்நாடகாவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஷெட்யூல தான் விஜய் சேதுபதி ஜாயின் பண்ண போறாரு தலைபேசி 64ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தலைபேசி 64 பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா இதுல விஜய் பத்தின அப்டேட்ஸ் மட்டும்தான் வரும். தேங்க்யூ.